ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற இந்த கதையில் மாரல் இருக்காது. கதைக்கு போகலாம் வாங்க. கதை சொல்ல போகிறோன்னா அரிமாசுரன். ஹாய் வியூவர்ஸ், மாடசாமிங்கிற விவசாயிக்கு மொத்தம் மூணு பசங்க. மூணு பேருக்குமே கெட்ட பழக்கங்கள் இருக்குது. மூத்தவன் செம குடிகாரன், ரெண்டாவது பையன் அறுவறுப்பான மனுஷன், அங்கங்கே வெத்தலை பார்க்க போல துப்பிக்கிட்டே இருப்பான். மூணாவது பையன் எப்போவுமே மேகமூட்டத்தோடவே சுற்றிக்கிட்டு இருப்பான். புரியலையா? புகை பிடிச்சிக்கிட்டே இருப்பான், அவன் ஒரு சரியான புகை வண்டி. இந்த மூணு பேரையும் எப்படி திருத்துறதுன்ட்டு மொழி பிதுங்கி போயிருந்தார் மாடசாமி. ஒரு நாள் அவரோட ஊர் கோயிலுக்கு ஒரு சாமியார் வந்திருந்தாராம். அவர்கிட்ட போய் தன்னோட குறைகளை எல்லாம் சொன்னார். அதுக்கு அந்த சாமியார் தனியாக ரகசியமாக அவருக்கு ஒரு விஷயத்த சொன்னார். சாமியார் சொன்னாராம், நான் இப்போ சொன்னபடி நீ நடந்துக்கிட்டீன்னா உன் பிள்ளைங்களை இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து விடுவிச்சிடலாம். ஆனால் மறந்துடாத, எதையும் சொதப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். சரிங்க சாமின்னு சொல்லிட்டு மாடசாமியும் வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்த மாடசாமி முதல்ல போய் ஒரு மூணு ரூமை ரெடி பண்ணாராம். ஒவ்வொரு ரூம்லேயும் அவங்க என்னென்ன பொருட்களுக்கு அடிமையாக இருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து வச்சாராம். முதல் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரே சாராய பாட்டிலாக வச்சுட்டு தன்னோட மூத்த பையனை அதுக்குள்ளே தள்ளிட்டாராம். பத்து நாளைக்கு தேவையான உணவெல்லாம் அதுக்குள்ளே வச்சுட்டு கதவை பூட்டிட்டார். அதே போல் ரெண்டாவது பையனுக்கு வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, சாப்பாட்டோட இன்னொரு ரூம்குள்ளே தள்ளிட்டாராம். மூணாவது பையனையும் ஒரே சிகரெட் பாக்ஸாக அடுக்கி வச்ச ரூம்குள்ளே தள்ளிட்டு சாப்பாடையும் கொடுத்துட்டு மூணு கதவையும் பூட்டிட்டாராம். பத்து நாள் அந்த பக்கம் போகவே இல்லை மனுஷன். பதினோராவது நாள் அந்த சாமியார் வந்தாராம். வந்து பார்க்கும்பொழுது, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு சாமியார், நீ கவலையே படாத, நீ இப்போ உண்மையிலே ஒரு அதிசயத்தை பார்ப்பப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் பையனோட கதவை திறக்க சொன்னாராம். அந்த கதவை திறந்ததும் மூத்தவன் அப்பா காலில் வந்து விழுந்து கதறானா, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த குடிப்பழக்கம் ரொம்ப சலிச்சு போயிடுச்சு, எனக்கு அந்த வாசனையே பிடிக்கலை, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் உங்கள் கூட வேலைக்கே வரேன் அப்படின்னு சொன்னானா. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, பெருமையாகவும் இருந்துச்சான். சாமியார் சொன்னாராம், பாத்தியா நான் சொன்னது நடக்குதா, சரி இப்போ ரெண்டாவது கதவை தரேன்னு சொன்னாராம். ரெண்டாவது கதவை திறக்கும்போது அந்த பையன் ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டானா, அப்பா என்னால் முடியலப்பா, இது ரொம்ப அருவறுப்பாக இருக்குதுப்பா, இனிமேல் இந்த வெத்தலை பாக்கு கிட்டையே நான் போக மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னானா. பெருமையோட உச்சிக்கே போயிட்டாராம் மாடசாமி. இப்போ மாடசாமி சொன்னாராம், ஐயா என் ரெண்டு மகனும் இப்படி மாறுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னதும் சாமியார் சிரித்தாராம். சரி மூணாவது பையன் கதவையும் தர அப்படின்னாராம். ஐயா அந்த வேலையை நீங்களே செய்யுங்க ஐயா அப்படின்னு சொன்னதும் சரின்னு சாமியார் போய் மூணாவது பையனோட கதவை திறந்தாராம். திறந்த உடனேயே அந்த மூணாவது பையன் அங்கேருந்து ஓடி வந்து எகிரி சாமியார் கழுத்தில் உட்காந்து காதை கடித்து துப்பிட்டானா. கதறாராம் சாமியார். எல்லாரும் தடுத்து நிறுத்தி என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, இத்தனை சிகரெட் பெட்டியை வச்சிங்களே, பத்து வைக்கிறதுக்கு ஒரு தீப்பெட்டியை வச்சிங்களா அப்படின்னு கேட்டானா. ஐயையோ சொதப்பெட்டியே மாடசாமின்னு சாமியார் எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டாராம். நன்றி, இதோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.